வணக்கம் நண்பர்களே, எனக்கு புராணங்களில் மகாபாரதம்னா ரொம்ப பிடிக்கும். எனது சிறு புதிய முயற்சியாக எனது சேனலில் மகாபாரதத்தை வாசித்து தொகுத்து வழங்குவோம் என்று எனக்கு ஆசை இருந்ததினால் நான் மகாபாரதத்தை வாசித்து தொகுத்து வழங்குவோம் என்று எண்ணியிருக்கிறேன். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதை கட்டாயம் நாம் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு புராணமாகும். அதை நான் உங்களுக்கு வாசித்து தொகுத்து வழங்குறதில் நான் பெருமைப்படுகிறேன். துவாபார யுகத்தின் 11வது தலைமுறையான துஷ்யந்தன் மகாராஜாவிற்கும் சகுந்தலைக்கும் பிறந்த மகனின் பெயர் பரதன். பரதனுக்கு பிறந்த மகனின் பெயர் பௌமன். பௌமனுக்கு பிறந்த மகனின் பெயர் சுகோத்திரன். சுகோத்திரனுக்கு பிறந்த மகனின் பெயர் அஸ்தன். இந்த அஸ்தனால் ஆளப்பட்ட நகரத்திற்கு பெயர்தான் அஸ்தினாபுரம் என்ற பெயர் வந்தது. இவனுக்கு நிகும்பன் என்ற மகன் பிறந்தான். நிகும்பனுக்கு அரசமீலி என்ற மகன் பிறந்தான். அரசமீலிக்கு வருணன் என்ற மகன் பிறந்தான். வருணனுக்கு குரு என்ற மகன் பிறந்தான். இந்த குரு அரசனால் பரத வம்சத்தினர் கௌரவர் என்ற பெயர் பெற்றனர். இவன் யாகம் செய்த இடத்திற்கும் அரசாண்ட நாட்டிற்கும் குருக்ஷேத்திரம் என்ற பெயர் வந்தது. குரு அரசனுக்கும் பிரதீபனும் பிரதீபனிடமிருந்து பிறந்த தேவாபி சந்தனு என்ற இரு மகன்களில் மூத்தானான தேவாபிக்கு தோல் நோயின் காரணமாக ஆட்சி உரிமை மறுக்கப்பட்டு காட்டில் கடும் தவம் செய்ய சென்றான். இதன் காரணமாக இளையவன் சந்தனு அரசாலும் உரிமையை பெற்றான். ஒரு அரசனுக்கு வெளியில் தெரியும்படியாக எந்தவித குறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் எவ்வளவு திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் சிம்மாசனத்தில் அமரும் தகுதியை இழப்பான். இது மனுதர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. அதன் அடிப்படையில்தான் தேவாபிக்கு வரவேண்டிய அரசாட்சி அவனுக்கு ஏற்பட்ட தோல் நோயின் காரணமாக அவன் மூத்தவனாக இருந்தும் கூட மறுக்கப்பட்டது. அதே வகையில்தான் பிற்காலத்தில் திருதராஷ்டிரனுக்கும் கண் பார்வை குறைபாடு காரணமாக ஆட்சி பெறும் உரிமை மறுக்கப்படுகிறது. இப்படியாக அரசாட்சியை பெற்ற அந்த சந்தனு ஒரு நகரத்தை ஆளுதல் போல பெரும்பாலான பாரத தேசம் முழுவதையும் குறையில்லாமல் கட்டி ஆண்டான். அவன் கைகளில் வில் ஏந்தினால் பகை அரசர்கள் அவனது காலில் வந்து விழுவார்கள். யுத்தகலத்தில் என்றுமே வெற்றியை மட்டுமே பெற்றவன் அவன். அத்தனை சிறந்த வீரனாக அவன் திகழ்ந்தான். அவன் வீரனாக மட்டுமல்ல, மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நல்ல அரசனாகவும் திகழ்ந்தான். கவிஞர்கள் போற்றி பாடும் முழுமதியிடமும் குறை உண்டு, ஆனால் சந்தனுவிடம் எக்குறையும் இல்லை. அவன் நேர்மையாகவும் சத்திய வழியிலும் எப்போதும் நடந்தான். அதனால் அனைவராலும் அவன் புகழ பெற்றான். உலகம் முழுவதற்கும் சூரியன் ஒருவன்தான். அதேபோல் பாரத தேசத்தில் அப்போது சந்தனு ஒருவன்தான் பேரரசனாக திகழ்ந்தான். எண்ணற்ற தேசங்களையெல்லாம் வெற்றி கொண்டான். வாழ்க்கையின் பெரும் பகுதியை யுத்தகலத்திலேயே கழித்தவன் அவன். எனினும் தனது நாட்டு மக்களை குறையில்லாமல் பார்த்து கொண்ட அவனுக்கு உள்ளே ஒரு பெரும் குறை இருந்தது. அது யாதெனில், வாழ்வின் பெரும் பகுதியையே சந்தனு யுத்தகலத்திலேயே கழித்ததால் அவன் திருமண வயதை கடந்தும் திருமணம் செய்யாமல் இருந்தான். அதனால் வாரிசின்றி தவித்தான். தான் கட்டிக்காத்த பாரத தேசத்தை இனி யார் தனக்கு பின் ஆளப்போகிறார்கள் என்ற கேள்வி அவன் முன் நின்று அவனை தினமும் துளைத்தது. அதனால் நிம்மதி இழந்தான். அவன் அந்நிலையிலேயே வருத்தத்துடன் இருக்க நாட்கள் மெல்ல நகர்ந்தன. சந்தனு மகாராஜாவின் மனக்குழப்பத்திற்கான தீர்வு கிடைத்ததா என்பதை இனி வரும் நிகழ்வுகளில் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, நான் இந்த கதையை வாசித்து உங்களுக்கு தொகுத்து வழங்கிய விதம் பிடிச்சிருக்கிறதாங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையின் தொடர்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது பதிவு உடனுக்குடன் கிடைப்பதற்காக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.